ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன். எல்லாருமே வந்து அவங்கவுங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணியும் மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் எல்லார் வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிருந்தாங்க? கண்டிப்பாக இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு புயல் வீசும். ஆனால் ஒரு சில லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா லேடிஸாலேயே புயல் வீசும், அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் வந்து லேடிஸ் லிஸ்ட்டில் எடுக்க முடியாது. அந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து நினைக்கும் போது நம்ம ஏண்டா லேடியாக பிறந்தோன்னு கூட நம்மளுக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி கேவலம் கேவலமான பெரியவங்க கிடையாதுங்க, சின்ன வயசுக்காரங்க கூட இருக்காங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட், அதாவது என்ன சொல்ல, ஒரு நல்ல இதிலெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வேலை செய்கிற இடத்துக்கே வந்து அவங்க அவமானத்தை ஏற்படுத்தி தர்றாங்க. சரி, அந்த மாதிரி லேடிஸை நம்ம விட்டுருவோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த கள்ளக்காதலனால கஷ்டப்பட்டுருக்கு. அவங்கள பற்றி நான் ஏற்கனவே கூட வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து சிஎம்க்கு ஒரு கோரிக்கை வைப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வந்து என்னென்னமோ கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? உண்மையாகவே வந்து அந்த சிஸ்டருக்காக நான் கேட்குற முதல் கோரிக்கை என்னென்னா, கள்ளக்காதல ஒழிக்க ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தை கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அது எப்படிங்க, கள்ளக்காதல் பண்ணுறவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க, அதை வந்து கண்டுக்கிடாமல் இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் கண்டுக்கிடாமல் இல்லை? நான் உண்மையாகவே என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் கள்ளக்காதல் நடந்தால் துணிஞ்சிருங்க லேடிஸு. ஏன்னா நீங்கள் ஒய்ஃபுன்ற இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துக்கு வேறு வந்து கள்ளக்காதல்னால் அதுக்கு பேரே வேறங்க. எங்கள் கிறிஸ்டின் பிரகாரம் அதில் வந்து வேறு ஒரு நேம் தான் சொல்லுவாங்க. அவங்க என்றைக்குமே வந்து ஒய்ஃபுன்ற இடத்துக்கு வந்து அடுத்தவங்க வரவே முடியாது. அதனால் சிஸ்டர் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஓகேவா? உண்மையாக நான் சொல்கிறேன், என்னோடய அனுபவத்துலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. எல்லாமே மாறும். உங்களோட இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. அதுங்க வந்து ஒரு நல்ல லேடி இல்லை. இந்த வீடியோ மூலயமா எலெக்ஷனில் கண்டிப்பாக கள்ளக்காதலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் வேணும்னு சொல்லி இந்த சேனல் மூலயமா நான் கோரிக்கை வைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.